நண்பர்களே, நடைபாதையில் போட்டுக்கிற டைல்ஸில் பாருங்கள், இதில் இருக்கிற கலர் கோட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா சில மாதங்களிலே வந்துடுது. பாருங்கள், இந்த ரெட் கலர் ஓட்டில் பாருங்கள், அங்கங்கே வட்டமாக திரி திரியாக வந்து தெரிஞ்சு பாருங்கள். கலர் எல்லாமே வந்து நடக்க நடக்க நம்ம பயன்படுத்த இருக்கிற கோட்டிங்லாம் வந்து பார்த்தோன்னா போயிடுது. இந்த மாதிரி நம்ம புதுசாக போட்டுக்கிற மொட்டை மாடி டைல்ஸாக இருந்தாலும், அல்லது மொட்டை மாடி இருக்கிற ஓடாக இருந்தாலும், அல்லது நடைபாதையில் போகிற இந்த மாதிரி டைல்ஸாக இருந்தாலும், நம்ம புதுசாக போட்ட உடனே உடனே பெயிண்ட் அடிக்கக்கூடாது. அந்த மாதிரி கொஞ்சம் அந்த கலர் கொட்டிங்கெல்லாம் போகிற மாதிரி இருந்தாலும் போகிறது போயிட்டு பிறகு நல்லா பயசாட்டி பிறகு அடிக்கணும். இப்போ இந்த வீட்டில் வந்து பார்த்தோன்னா, மொட்டை மாடியில் வந்து பார்த்தோன்னா, புதுசாக போட்ட டைலுக்கு மேலே வாட்டர் ப்ரூஃபிங்காகவும் கூலிங்காகவும் வந்து பார்த்தோன்னா, அங்கே டேங்க் வைக்கிறதால ஃபஸ்ட்லேயே வந்து அடிச்சிட்டோம். புது டைல்ஸ் மேலே அப்படியே அடிச்சிட்டோம். சில மாதங்களே வந்து பார்த்தோன்னா அது தண்ணி ஊற்றி கழுவும் போது ஃபுல்லாகவே பேத்துட்டு வந்துடுச்சு. தண்ணி ஊற்றலனாலும் வரத்துக்கான வாய்ப்பு தான் இது. பாருங்கள், இந்த அளவுக்கு படப்படியாக வருது. நான் அதுக்கு தான் சொல்லுவேன், புதுசாக போகிற டைல்ஸ் மேலே உடனே வந்து அடிக்காதீங்க, ஒரு 6 மாதமாக அது விட்டுட்டு அப்புறம் அடிங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவேன். நண்பர்களே, இப்போ இருக்கிற இந்த வெயிலோடைய கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 10 டிகிரி செல்சியஸ் கம்மி பண்ணி தர்ற மாதிரி நம்ம ஏஷியன் பெயிண்டில் வர டேம் ப்ரூஃப் வந்து பார்த்தோன்னா மொட்டை மாடியில் அடிக்கலாம். அதே மாதிரி வாட்டர் லீக்கேஜை தடுக்கிறதுக்காகவும் இந்த வாட்டர் ப்ரூஃபிங் டேம் ப்ரூஃப் வந்து நம்ம மொட்டை மாடியில் வந்து பார்த்தோன்னா 8 வருஷம் 10 வருஷம் கேரண்டி உள்ள பெயிண்ட் வந்து வாங்கி யூஸ் பண்ணுறோம். இதில் குறிப்பாக வந்து பார்த்தோன்னா, ஒரு 750 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்கிற வீட்டுக்கு எத்தனை லிட்டர் பெயிண்ட் வந்து டேம் ப்ரூஃப் வாங்கலாம்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, 14 லிட்டர் வந்து வாங்கலாம். எதுக்காக சொல்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம 1 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 100 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா கைப்பிடி சேவர் அடிக்கல, தரைக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 750 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் பண்ணியிருக்கேன். எத்தனை லிட்டர் வாங்கிக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்டாக 14 லிட்டர் தான் வாங்கியிருக்கேன். 14 லிட்டர் வாங்கி அடிச்சிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டு. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் அவங்களுடைய வீடு, அந்த வீட்டுக்கு மட்டும் வந்து பார்த்தோன்னா என்னை வந்து பெயிண்டிங் பண்ண சொன்னாங்க. நான் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு கரெக்டாக 2 கோட்டிங் வந்து பார்த்தோன்னா 14 லிட்டரில் வந்து பார்த்தோன்னா தாராளமாக நீட்டை அழகாக அடிக்க முடியுது. பாருங்கள், இந்த ஃபினிஷிங் கிடச்சிருக்கு. நண்பர்களே, மொட்டை மாடியில் பாச பிடிச்சி போயிருந்தால் அதை எப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ கூலிங் பெயிண்ட் அடிக்கலான்ற தகவல் நிறைய கேட்டுக்கிறீங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நார் ப்ரஷ் வாங்கி இதுதான் வந்து பார்த்தோன்னா அந்த பாசியாவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுறது ஒரு பெஸ்ட்டான ஒரு டூல்ஸு. இது நார் பிரிஷாக இருக்கலாம், அல்லது பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் கூட இருக்கும், நார் பிளாஸ்டிக் நார் இருக்கும், நீங்கள் அதோட யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டுமே சரியான குவாலிட்டி உள்ளது தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹுட்டில் நார் இருக்குது, அந்த நார் பிரஷை வாங்கி தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணுறேன். பாருங்கள், நம்ம பெயிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுற பாருங்கள். நம்ம தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நம்ம தேய்ச்சோம்னா சுத்தமாக வந்து வந்துடும், நல்லா ரிமூவ் பண்ணிடலாம். நீங்கள் வந்து ப்ரெஷர் வாட்டர் மிஷின் இருக்கும், நம்ம அதை கூட வச்சு யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணலாம். அந்த மாதிரி மிஷின் இல்லாதவங்க இந்த மாதிரி நார் பிரஷ் அல்லது பிளாஸ்டிக் நார் பிரிஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சுத்தமாக ரிமூவ் பண்ணிவிட்டு டேம் ப்ரூஃப் பெயிண்ட் 2 கோட்டிங் போட்டிங்கன்னா இந்த மாதிரி பாச பிடிக்காது, அதே மாதிரி உங்களுக்கு வாட்டர் லீக்கேஜ் இருக்காது, அதே மாதிரி வீடு வந்து பார்த்தீங்கன்னா கூலிங்காக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி காமன் இருக்கிற பாசியை வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக ரிமூவ் பண்ணுறது இந்த மாதிரி நார் பிரஷ் அல்லது ஒயர் பிரஷ் யூஸ் பண்ணுங்கள். நண்பர்களே, நான் இப்போ அடிக்கிறது ப்ரைமர்லாம் ஒன்றும் கிடையாது, ஒயிட் சிமெண்ட்டும் சுண்ணாம்பும் மிக்சிங்கில் வரக்கூடிய ஏஷியன் பெயிண்ட்டு பிளாஸ்டர் கூட தான் இப்போ அப்ளை பண்ணுறேன். சுண்ணாம்பும் ஒயிட் சிமெண்ட்லாம் வந்து வாட்டரில் அடித்தா நம்ம ப்ரெஷில் அடிக்கிற மாதிரி ஃபினிஷிங் வந்து வராது. ஆனால் அந்த பிளாஸ்டர் கோட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெஷில் அடித்தா எந்த அளவுக்கு ஃபினிஷிங் வருமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாடர் அப்ளை பண்ணும் பஸ்ஸில் ஃபினிஷிங் வருது. இதான் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டர் கோட்டு ஏஷியன் பெயிண்டில் வருது. 40 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த 40 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி ரேட்டு 1431 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாயில் பக்கெட்டில் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் இந்த பவுடர் வந்து அள்ளி போடணும். நல்லா அள்ளி போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். ப்ரஷ்லையும் அப்ளை பண்ணலாம், ரோலர்லையும் அப்ளை பண்ணலாம். ஒரு சூப்பரான மெட்டீரியல் இது. அடிக்கிறதுக்கு முன்னாடி வால்ஸில் தண்ணி ஊற்றிடணும். தண்ணி ஊற்றினோடனே கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு, கொஞ்சம் காஞ்ச பிறகு நம்ம வந்து பார்த்தோன்னா இதை வந்து அடிக்க ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி அடித்து முடிச்சுட்டு மறுநாளும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிடணும், அப்போ தான் நல்லா செட் ஆகும். நண்பர்களே, நிப்பான் பெயிண்ட்டை பயன்படுத்தி ஒரு சூப்பரான டிசைன் வந்து போட்டிருக்கோம். ஆள் வந்து பார்த்தீங்கன்னா வயலட் பர்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிசைன், அதாவது 2 கோடு பட்டி பார்த்து ப்ரைமர் போட்டு அதுக்கு மேலே பேஸ் கோடு வந்து ஒயிட் கொடுத்துட்டு அதுக்கு மேலே வயலட் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்கிங் டேப் போட்டு இந்த மாதிரி ஒரு டிசைனை வந்து போட்டிருக்கோம். பிடிச்சிருக்கா பாருங்கள். இந்த வயலட் பெயிண்ட்டோடைய நம்பரை உங்களுக்கு சொல்கிறேன். என்ன பெயிண்ட் வந்து வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிப்பான் பெயிண்ட்டில் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். அதே மாதிரி இந்த ஹால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைனுக்கு ஆப்போசிட்டில் மற்ற 3 பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான இந்த பிங்க் கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இந்தளவுக்கு செம்மையாக நீட்டாக அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பெயிண்ட்டோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நிப்பான் பெயிண்ட்டில் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம், 1292. இந்த பெயிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 40-50% தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த வயலட் பெயிண்ட்டோடைய நம்பரை உங்களுக்கு சொல்கிறேன், காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நிப்பான் பெயிண்ட் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த பெயிண்ட்டோட நம்பர் 1443. இந்த பெயிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 1 லிட்டர் பெயிண்ட்டுக்கு 300 ml தண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். நண்பர்களே, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் மேலே பெயிண்ட் அடித்தா நிற்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. கண்டிப்பாக நிற்கும்.
இப்போ பாருங்கள், நம்ம டைல்ஸ் மேலே பெயிண்டிங் வந்து பண்ணிகிட்ருக்கோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்டில் வர டேம் ஷேட் ப்ரைமர் தான் அப்ளை பண்ணுறேன். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிரிப்பாக செம்மையாக பிடிக்கும். நம்ம அதுக்கு மேலே வந்து பெயிண்ட் அடித்து இதை வந்து டைல்ஸை வந்து மாற்றாமல் பெயிண்ட் அடித்து மாற்றிடலாம். பாருங்கள், இந்த டைல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய மாடல் டைல்ஸு. இப்போ இதை எடுத்துகிட்டு மீண்டும் புது டைல்ஸ் போனால் ரொம்ப செலவாகும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெயிண்ட் அடித்து இதை வந்து பார்த்தீங்கன்னா அழகாக மாற்றுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி ஏஷியன் பெயிண்டில் டேம் ஷீட் ப்ரைமர் வந்து ஒரு கோட்டிங் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன பெயிண்ட்டு கலர் வேணுமோ அதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி டைல்ஸை வந்து மாற்றாமல் பெயிண்ட் அடி வச்சுன்னா நீங்கள் வந்து டேம் ஷீட்டு இல்லைன்னா டேம் ஃபுருப்பு இந்த மாதிரி ப்ரைமர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பெயிண்ட் வந்து உறிஞ்சி வராமல் இருக்கும். பெயிண்ட்டு நாலடியில் பேத்துட்டு வந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு தழங்காதீங்க. டேம் ஷீட் ப்ரைமர் நல்லா செம்மையாக கிரிப்பாக பிடிச்சிக்கும். நீங்கள் சுரண்டி எடுத்தால் கூட வராது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நண்பர்களே. ஏஷியன் பெயிண்டில் வாட்டர் ப்ரூஃப் வால் புட்டி இது தான். இது வந்து பார்த்தீங்கன்னா 40 கிலோ 2643 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி ரெண்டு கொடுத்துருக்காங்க. இந்த வால் புட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிஷினில் தான் மிக்ஸ் பண்ண முடியும். எதையாக சொல்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியில் பவுடர் அள்ளி போடும் போது தண்ணி மேலே வந்துடும், பவுடர் பார்த்தீங்கன்னா அப்படியே போய் கீழே உட்காந்துரும். இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியிலே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவும் மிக்சிங் ஆகாது. ஏன்னா இது வாட்டர் ப்ரூஃப் வால் புட்டி. இப்போ பாருங்கள், நான் தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா பவுடர் அள்ளி போட்டிருக்கேன், உங்களுக்கு அள்ளி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியில் கொட்டியும் அது தண்ணியிலே வந்து மிக்சிங் ஆகாதே இருக்குது பாருங்கள். அதுக்காக தான் சொல்கிறேன், இந்த வால் பட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிஷினில் மிக்ஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. நம்ம கையாலேயோ அல்லது சின்ன ஒரு பைப்பு கொண்டு மிக்ஸ் பண்ணும் போது அவ்வளோ நல்லா மிக்சிங் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் இந்த வாட்டர் ப்ரூஃப் வால் பட்டி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா மிஷினை கொண்டு மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டான ஒர்க்காக இருக்கும். பாருங்கள், தண்ணியில் கொட்டியும் அந்த பவுடர் பாருங்கள் அப்படியே இருக்குது பாருங்கள். இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.